Hi student, video நம்பர் சிக்ஸ்டி நைன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவில் சிக்ஸ்த் ப்ராப்ளம் லாஸ்ட் இயர் வந்து வேறு இப்போ வந்து கொஸ்டின் வந்து மாற்றிட்டாங்க அதாவது அப்டேட் பண்ணிட்டாங்க கொஸ்டின் வேறு கொஸ்டின் கொடுத்துட்டு சேஞ்ச் இந்த கொஸ்டின் இந்த வருஷம் வந்து மாற்றிருக்காங்க அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ்த்து கொஷின் வந்து இதுதான் உங்கள் புது புக் வாங்கியிருப்பீங்க அதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் இயர் புக்கில் வந்து வேறு கொஸ்டின் இருக்கும் அதை இப்போ நம்ம கொஷினுடைய ஆன்சர் நான் நம்ம பார்க்கலாம் இது ஆல்ரெடி பார்த்தது தான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்து தான் இஃப் மாடிசட் ஈக்குவல் டு டூ தென் எயிட் லெசனார் ஈக்வல் டு மாடு செட் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐ லெசனார் ஈக்குவல் டுவெல் ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இதை பார்த்துருப்போம் ஒரே ஒரு ரிசல்ட் தான் யூஸ் பண்ணோம் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இப்போ கவன் தட் மாட் ரிசட் கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டேன் மாடு ஜெட் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் எயிட்டை ஈக்குவல்டு மாடு லஸ் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஜெட் ஒன்றுன்னு எடுத்துட்டேன் ஆக்சுவலாக இந்த வேல்யூ என்னென்னு செட்னு ஒன்று செட்டு ஜட்டுன்னு தான் எழுதிட்டேன் அப்போ ஜெட் ஒனுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்போ மாடலஸ் கண்டுபிடிக்கும் போது சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணா தேர்ட்டி சிக்ஸு எயிட் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ ஜட் ஒன் வேல்யூ வந்து ஒரு டெஃபினிஷன் நான் யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு டென் கிடைக்கும் நெக்ஸ்ட் வி நோ தட் ரிசல்ட் இஸ் மாடலர்ஸ் ஆஃப் ஜெட் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் ஜட் டூ ஹோல் மாடலஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து மாடலஸ் போட்டால் லெசனார் கோல்ட் மாடலஸ் ஆஃப் ஜட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஜட் டூ இஸ் ஆல்வேஸ் லெசனாரிகோடு மாடு ஜட் ஒன் ப்ளஸ் மாடு ஜட் டூ திஸ் இம்ப்ளைஸ் யூஸிங் த ரிசல்ட் இந்த டெஃபினிஷன்ல எதுவுமே நம்ம சப்ஸர்ட் பண்ணுறோம் அப்போ ஜட்டுக்கிறதுல ஜட்டும் Z2 டூ Z1 ஜட் ஒன்னும் சப்ஸட் பண்ணுறேன் இந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி இது வந்து ஃபார்முலா இது இதை யூஸ் பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் மாடு ஜட் மைனஸ் மாடு Z1, ஒன் மாட் லெசன் ஆர் ஈக்குவல் ஆஃப் ஜட் ப்ளஸ் ஜட் ஒன் ஆல்வேஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடு ஜட் ப்ளஸ் மாடு ஜட் ஒன்னாக மாற்றிட்டேன் இப்போ மாடு Z வேல்யூ டூ மாடு ஜட் ஒன் வேல்யூ வந்து மைனஸ் டென் இங்க எழுதிட்டேன் ஜட் ஒன் வேல்யூ வந்து சிக்ஸ் பிளஸ் எயிட்டை திஸ் வேல்யூ ஆல்வேஸ் மாடு Z வேல்யூ 2 மாடு Z1 ஒன் வேல்யூ வந்து டென் அப்போ இதை சால்வ் பண்ணும்போது மாட் மினஸ் எயிட்னு வரும் இந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டேன் இது டூ ப்ளஸ் அப்போ திஸ் வேல்யூ இஸ் டுவெல் அப்போ மாடலஸ் ஆஃப் மைனஸ் எயிட்டோட வேல்யூ வந்து மாடலஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் எயிட்டாக மாடுது அப்போ லெஸ் எ எயிட் லெஸனார் ஈக்குவல் டு மாடு ஜெட் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐ லெஸ்ஸனார் ஈக்குவல் டுவெல் அப்போ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு என்ஸு ப்ரோடும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிகல் மீனிங் பார்த்துருப்போம் ஜாமெட்ரிகல் மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நான் எடுத்து எழுதிட்டேன் ஆக்சுவலாக என்னன்னா மாடு ஜெட் ப்ளஸ் எயிட் ஐ ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐயே இது வந்து செட்டு வந்து எக்ஸ்ப்ளஸ் ஐவைன்னு பற்றி எக் ப்ளஸ் சிக்ஸ் ரியல் அண்ட்டி இமஜினர் பட் ஈக்குவல் பண்ணி எக்ஸ்பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு படம் பட் எக்ஸ்க்கோடு மைனஸ் சிக்ஸ்னு வரும் ஒய் ப்ளஸ் எயிட் இல்லை ஜீரோனா ஒய் கோடு மைனஸ் எயிட்னு வரும் அப்போ நம்ம மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ்க்குமா மைனஸ் எயிட்னு வரும் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் வந்து ஃபோர்த்து குவாடர்டில் வரும் இங்கே மார்க் பண்ணிவிட்டால் பாருங்கள் இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் டுவெல் இதில் பார்த்திங்கன்னா எயிட்லேருந்து இந்த ரவுண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எயிட்லேருந்து டுவெல் வரைக்கும் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து இருக்குது அதில் ரேடியஸ் டூ இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம போடுறோம் அதான் சர்க்குளுடைய ஈக்குவேஷன் தான் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா question நம்பர் 7 இஃப் இஃப் z1, ஒன் கமா ஜட் are ஒன் ஜட் த்ரீ such த்ரீ காம்ப்ளக்ஸ் நம்பர் z1 தட் மாடல்ஸ் ஆஃப் ஜட் ஒன் ஈக்குவல் டு ஒன் 2 ஆஃப் ஜட் z3 வந்து டூ இது கொடுத்துருக்காங்க நம்மல என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் modulus of z1 ஒன் z2 ஜட் டூ ப்ளஸ் ஜட் த்ரீ show that ஒன் ஷோ தட் z1 ஆஃப் நைன் 4 ஒன் ஜட் டூ z2 ஃபோர் equal ஒன் 6 த்ரீ ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க ஈக்குவல் டு சிக்ஸ் அண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்போ இங்கே பாருங்கள் கிவன் வேல்யூ எழுதி கிவன் தட் ஜட் ஒன் ஜட் டூ ஜட் த்ரீ கொடுத்துட்டாங்க மாடலஸ் வேல்யூஸ் ஆர் கிவன் அண்ட் ஆல்சோ சின்ஸ் த ரிசல்ட் பை டெஃபினிஷன் ஆஃப் மாடலஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜட் ஒன் கொடுத்துட்டாங்க இந்த போர் சைஸ் ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் ஸ்கொயரை வந்து ஜட் ஜட் பார்னு எழுதுகிறாங்க ஜட் ஒன் இருக்கிறதுனால ஜட் ஜட் பார் ஈக்குவல் டு ஒன் எழுதுகிறேன் அப்போ ஜட் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஜட் பார்னு எழுதலாம் நெக்ஸ்ட் அதே போல் சேம் ரிசல்ட் மாடல் ஆப்ஸ் ஆஃப் ஜட் டூ மாடல்ஸ் ஆஃப் ஜட் த்ரீனா எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்போ ஜட் டூ வந்து ஃபோர் பை ஜட் டூ பார் Z3 வந்து 9 பை Z3 த்ரீ பார் ஜட் பார் நம்ம எழுதும் ஆல்சோ வேல்யூ இது வந்து கிவன் கொடுத்தாச்சு இதான் கொடுத்துருக்காங்க இதில் எதுவும் இந்த வேலையூஸ்லாம் நான் பண்ணுறேன் சப்ஸர்ட் பண்ணும்போது அப்படியே இங்கே எல்சிஐ மடுங்கலாம் Z1, Z2, Z3 டூ பார் இது வேலையூல் ஒரு வேலியும் இங்கே தங்கிருந்து பண்ணிட்டேன் செட் ஒன் செட் டூ செட் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணலையா அந்த வேலையெல்லாம் இங்கே பண்ணிட்டேன் இப்போ மாடலஸ் எடுக்கும்போது இங்கே செட் ஒன் பார் ஒன் பார் வராது ஏன்னா எல்சை மறுத்த வரும் இங்கே வந்து ஜட் வராது ஜட் ஒன் வரும் ஃபோர் வரும் இங்கே வந்து ஜட் ஒன் ஜட் டூ வரும் த்ரீ வராது அப்போ மாடலஸ் ஆஃப் ஜட் ஒன் ஜட் டூ தட் த்ரீனு வந்துடும் இங்கே பை டெஃபினேஷன் ஆஃப் மாடலஸ் தனித்தனியாக இருந்தால் ஃபுல்லாக சேர்த்து எழுதலாம் அப்போ ஃபுல்லாக போட்டோம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பை த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் மாடலஸ் ஆஃப் ஜட் பார் ஈக்குவல் டு மாடு ஜட்னு எழுதலாம் அதனால் இந்த இடத்துல மாடலஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணி சாரி மாடலஸ் இருக்குது பாரை மட்டும் கேன்சல் பண்ணுறேன் ஏன்னா பார் இருந்தேன்னா எடுப்போம் எடுப்பேன் காஞ்சிக்கட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணாக்க அதே ஆன்சர் தான் மறுபடியும் வரும் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இல்லைனா பை த ப்ராப்பர்ட்டி மாடலஸ் ஆஃப் ஜட்பார் ஈக்குவல் டு மாடு ஜட் அதை யூஸ் பண்ணி மாடலஸை நம்ம ரிமூவ் பண்ணி ஈக்குவல் டு ஒன்னு எழுதிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா மாடல்ஸ் ஆஃப் ஜட் டூ ஜட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஜட் ஒன் ஜட் த்ரீ ப்ளஸ் நைன் ஜட் ஒன் ஜட் டூ அதே தான் இங்கே மறுபடியும் எடுத்து எழுதினா தனித்தனியாக பிரிச்சு எழுதிருக்கேன் இங்கே பாருங்கள் மாடல்ஸ் வேல்யூ வந்து ஒன்னாக இருக்குது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் மாடு ஜட் ஒன் ஜட் டூ ஜட் த்ரீனு இருக்குது இந்த இருக்கிறத எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் தனித்தனியாக பிரித்து எழுதுறேன் தனித்தனியாக பிரித்து எழுதுறேன் ஜட் ஒன் ஜட் டூ ஜட் த்ரீன்னு உடச்சி எழுதுறேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்போ மாடல்ஸாக ஜட் டூ ஜட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஜட் ஒன் ஜெட் த்ரீ ப்ளஸ் நைன் ஜெட் ஒன் ஜெட் த்ரீ இந்த சைடு வந்து ஜட் ஒன் ஜட் த்ரீ இதோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் இதோட வேல்யூ டூ இதோட வேல்யூ த்ரீ ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே மொத்தமாக மட்டும் எப்போனால் சிக்ஸ் அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் இங்கே வந்துச்சு அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே சேம் ப்ராப்ளம் சேம் மெத்தடு சேம் ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் கிடையாது அதே மெத்தடான ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் முதல் பார்த்து எக்ஸைஸ் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இஃப் ஜட் ஒன் கம்மா ஜட் டூ அண்ட் ஜட் த்ரீ ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சச் தட் மாடல்ஸ் ஆஃப் ஜட் ஒன் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் ஜட் டூ ஈக்வல் டு மாடல்ஸ் ஆஃப் ஜட் த்ரீ ஃபோர் நம்மள என்ன ஃப்ரூப்பான ஈக்குவல் டு சட் ஒன் ப்ளஸ் ஜட் த்ரீ ப்ளஸ் ஜட் த்ரீ மாடல்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஜட் ஒன் பை ஜட் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஜட் டூ ப்ளஸ் ஒன் பை ஜட் த்ரீ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க சேம் ப்ராப்ளம் சார் சேம் மெத்தடு இங்கே பாருங்கள் ஜட் ஒன் கொடுத்துட்டாங்களா பை அப்னேஷன் போர் சைஸ் ஸ்கொயர் பண்ணுறனா பட் அப்னிஷன் மாடலஸ் வந்து ஜட் ஒன் ஜட் பார் எழுதலாம் ஈக்குவல் டு ஒன் அப்போ ஜட் ஒன் பார் ஈக்வல் டு ஒன் பை ஜட் ஒன் நெக்ஸ்ட் ஜட் டு வந்து ஜட் டூ ஸ்கொயர் ஈவோல்வ்டூ ஒன் ஜட் டுட் டூ பார் ஈக்குவல் டு ஒன் அப்போ ஜட் டு பார் ஒன் பை ஜட் டூ எழுதலாம் இங்கே பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் பார்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கேயே அந்த ஜட் த்ரீ ஜட் த்ரீ பார் ஈக்குவன் பை ஜட் த்ரீ நீதலாம் இங்கே எடுத்துமே அப்படியே சப்ஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு வேல்யூவே வந்து பார் கொடுத்துருக்காங்க அந்த பாரோட வேல்யூல எதுவுமே நான் சப்ஸூட் பண்ண வேண்டியதான் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த ஸ்டெப்புக்கு ஒன்று ஜட் பார் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது மேலே போனால் ஜட் ஒன் பார் ஆகிடும் இது மேலே போனால் ஜட் டு பார் இது ஜட் த்ரீ பார் ஏன்னா காஞ்சிக்கட் மாதிரி தானே மேலே எடுத்துகிட்டு போயிடும்போது ஜட் ஒன் பார் ஜட் டு பார் ஜட் த்ரீ பார்னு மாறிடும் கீழே இருக்கிறது வந்து ஜட் ஒன் இருக்கிறது மேலே போகும்போது ஜட்பாராக மாறிவிடும் ஜட் டூ வந்து ஜட் டு பாராக மாறிடும் ஜட் த்ரீ வந்து ஜட்டு பாராக மாறிடும் அப்போ மொத்தமாக சேர்த்து மாறலை எல்லாம் இதே ப்ராப்பர்ட்டி ஏன்னா மொத்தமாக மாடலர்ஸ் ஏதில் இதுலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இது என்ன ப்ராப்பர்ட்டினா மாடு ஜட் பார் வந்து மாடு செட்னு எழுதலாம் எழுதிட்டேன் பாருங்க அப்போ இந்த ஃபுல்லாக இப்போ மாடலர்ஸ் ஆஃப் செட் ஒன் ப்ளஸ் சட டூ ப்ளஸ் செட் த்ரீ வேல்யூ வந்து ஒன்று அது கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே இங்கே பாருங்கள் கொஷின்லேயே மாடலஸ் வேல்யூ சிக்கி ஒன் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட் இயர் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு ஒன்று வித்தியாசம்னா லாஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிச்சோன்னா சட் ஒன் ஈக்குவல் டுட் ஒன் பார்னு போட்டிருப்போம் இங்கே என்ன பண்ணால் ஜட் ஒன் பாரை கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா பிகாஸ் இங்கே வந்து ப்ராப்ளத்தில் நம்ம ஒன் பை சட் ஒன் ஒன் பை சட் டூ ஒன் பை சட் த்ரீ வந்து மேலே கொண்டு போக போகும்போது ஒன் பை செட் ஒன் வந்து ஜட் ஒன் பாராக மாறிவிடும் ஒன் பை செட் வந்து சட் டூ பாரா மாறிடும் ஒன் பை செட் த்ரீ வந்து செட் த்ரீ பாராக மாறிவிடும் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் மீது ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ